உறவுகளே, நாம் ஈரல் குழம்புக்கு தேவையான ஈரல் குழம்புல உருளை கவர்லேருந்து பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உறவுகளே. உறவுகளே மரியாதை கழிவு ஓரளவு அறிஞ்சிட்டு அடுத்து நம்ம மசாலா போடுவோம். உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபியா தமாமிலிருந்து உங்கள் ஐயப்பன், அதாவது தனிமையில் இருக்கும் ஐயப்பன் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் இருக்கேன். இப்போ தான் ரூமை கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணேன், வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக April 10 மண்டே. நம்ம அன்றைக்கி சிக்கன் லிவர் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை தான் நீ குக் பண்ண போனேன். இப்போ ஒரு ஷேரிங் பண்ணி நம்ம ரூமில் ஃபஸ்ட்டு சமையலுங்கிறதுனால ஒரு மெமரிஸ்க்காக இந்த குக்கிங்கை நான் வீடியோ எடுக்கிறேன், பேச்சுலர் குக்கிங்கை. ஆல்சோ இந்த சிக்கன் லிவர் ஒரு ப்ரைஸும் உங்களுக்கு இதே நான் சொல்லிட்டேன். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா 100 பைசா தான், 4 ரூபா 50 பைசா சரியா, 4 ரியால் 50 ஹலாலாம் பாங்க. சிக்கனோட லிவர் பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், சிக்கன் லிவர் அம்மா இருக்குது, லிவர் பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். எத்தனை கிராம்னு வந்து பார்த்தீங்கன்னா 450 கிராம்ஸ், 450 கிராம் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்காது, அந்த வீடியோ ஷார்ட்டாக முடிஞ்சிடும். பேச்சுலர் குக்கிங் இந்த சிக்கன் லிவரை ஐயப்பா எப்படி சமைக்கிறேன்னு பாருங்கள், நானும் ஃபியூச்சரில் பார்ப்பேன். அதுக்காக தான் அந்த மெமரிஸ் வீடியோ நான் எடுக்கிறேங்க. ஓகே வரவே, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சமையல் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். தனியாக தான் இருக்கேன், என்ன பண்ணுறது, கிட்டப்பாக அது இங்கே வந்தால் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்கன்னு பார்த்தா அது பக்கத்து பக்கத்தில் எல்லா கதவும் சாத்தி தான் கிடக்குது, எந்த ரூமில் யார் இருக்காங்கன்னே தெரில. ஆமாம், நம்ம உறவுகள் நம்ம முகமாக இருந்தால் பார்த்து பேசலாம். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து இங்கே லாண்டில் உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, அம்மன் லெவலில் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பேசுகிறது, அவங்க லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் தான், அவங்களும் அரபி தான் பேசுகிறாங்க எல்லாமே. சரி உறவுகளே, இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் சார் வாங்க, இதாவது தண்ணியில் உறவு போட்டு இந்த ரப்பால் ரைஸ் வச்சுருவோம். எல்லாம் ரெடியாக செட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ரைஸு நான் ஜாமான் வாங்கும்போது கொஞ்சம் லூஸில் வாங்கிட்டேன் உறவுகளை, மொத்தமாகலாம் வாங்கலை. ஆமாம், ஒரு ஆள் தான் இருக்குங்கிறனால ஒரு கப்பு போட்டால் போதும், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் நாளைக்கு 1.5 கப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு இதால் 1 கப்பு போடுறேன். இப்போ ரைஸை ஓகே அலசிட்டு ரைஸ் வச்சுட்டு வந்து இருக்கேன் உறவுகளை. உறவுகளே, அரிசியை நல்லா 3 அடைக்கு மேலே அலசி எடுத்துட்டேன். ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. உறவுகளே, நம்ம வந்து 1 கிளாஸ் தான் அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இப்போ நான் வெளியாக வீடியோ எடுத்துகிட்டு இந்த குக்கிங் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன் வந்து பார்த்திங்கன்னா 8 ரியால் 50 பைசா, 50 ஹலாலா, அதாவது 8 ரூபா 8 ரூபா 50 காசு. அங்கே ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும், ஸ்ட்ரீட்டில் பப்ளிக் வாட்டர் தான் பிடிச்சி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிற ஒரு. ஆமாம், அதனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கணக்காக தான் இருக்கணும் போல். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா சாதம் எப்படி வருதுன்னு தெரில. ஃபஸ்ட் டே சமைக்கிறதுனால 2 கிளாஸ் ஊற்றி பார்ப்போம். மற்றெல்லாம் மறுபடியும் வைக்க முடியல, மறுபடியும் 10ஆம் தான் நினைக்கிறேன், 3 கிளாஸ் ஊற்றிடும். இந்த மாதிரி எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல, 1 மந்த்துக்கு செலவுகள். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் தான். பால் மல்லிட்டோம், செஞ்சிட்ருக்கு, வேகட்டும். போய்ட்டு நான் இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறோம் உறவுகளை. கவர்லேருந்து பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் உறவுகளை, கோழியோட ஈரல். ஆமாம், கட்டியாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற வச்சுருவோம். இல்லை, ஒரு 6 மணி நேரம் தண்ணியை போட்டு ஊற வச்சிட்டோம்னா ஊற வச்சுக்கோ, நம்ம போய்ட்டு உயிரை போட்டு வச்சு ரெடி பண்ணிடுவோம். போதும், எழுதுகிற அளவுக்கு பாத்திரம் வாஷ் பேசன் கொண்டு பாத்ரூம் உள்ள வச்சுருக்காங்க. இங்கே தான் இடம் இருக்குல்ல, இங்கே வச்சுருக்கலாம் வரலாம். என்ன சொல்கிறீங்க? உறவுகளை, நாம் ஈரல் குழம்புக்கு தேவையான ஈரல் குழம்புல உருளை நம்ம போட்டு தான் நான் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். போடலாமா என்னன்னு தெரியல, பட் நான் போட்டு சாப்பிட போகிறேன். 2 தக்காளி 2 வெங்காயம், ஒரு பேருக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி வெட்டலாம். எனக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு இதை சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போட போகிறேன். என்கிட்ட மிக்ஸிலாம் இல்லை, இதான் வாங்கணும். ஆமாம், இந்த மாதம் நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஷிஃப்ட் ஆனதுனால நிறைய செலவுகள் ஆகிட்டு, தனியாக வந்ததுனால. அங்கே இருக்கும்போது கூட ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கும், நண்பர்கள் ரூமில் சாப்பிட்லாம்,
இல்லைனா அங்கே ஷேரிங்கில் சாப்பிட்லாம். இப்போ தனியாக வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தான் பண்ணிக்கணும். ஸோ பார்ப்போம் போக போக எப்படி இருந்து. இந்த வெங்காயத்தை வெட்டி முடிக்கிறது தான் என் கண்ணு தண்ணியை பாருங்கள், ரெண்டு சைடு ஊற்றி தள்ளிட்டு கட்டி தான் பார்க்க சின்னதாக இருக்கு உறவுகளே. ஆனால் பயங்கரமாக வெட்டுது. நான் கூட 5 ரியாலுக்கு லைட்டு எடுத்து கத்தி தராங்களே நல்லா வெட்டாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பயங்கரமாக வெட்டுது, காட்டுற பாருங்க பாருங்க. வெஜிடபிள்ஸ்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்து தச்சு அம்மா சூப்பராக வெட்டுது கத்தி. இந்த பிளேட்டும் இந்த கத்தி 5 ரியால் உறவுகளே, 5 ரூபா 75 பைசா. ஆமாம் கவரோடு கொடுத்துருக்காங்க, கவர் தூக்கி மாட்டிட வேண்டி தான். வெங்காயம் வெட்டும் போது தான் கண்ணு தண்ணி ஊற்றுது. அது ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் கண்ணு தண்ணி வராமல் வெங்காயம் வெட்ட. உறவுகளே லிவரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஈரலை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். ஆமாம் மஞ்சத்தூள் போட்டும் பரட்டி எடுத்துக்கிட்டேன். குண்டானி அடுப்பில் வச்சாச்சு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வெட்டதுள்ள கொஞ்சம் குழஞ்சே போயிட்டு சரி விடுங்க பரவாயில்ல அடுத்த நாள் கொஞ்சம் கவனமாக வடிச்சிருக்கோம். இருங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். முதல்ல என்ன பண்ணணும், கறி மசாலா பட்டை போட்டுப்போம். சேம் கறி குழம்பு மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். பட்டை விலையை போட்டேன், கருவி போட்டு குட்டி அதிகமாக சுத்தம் வர உறவுகளே இருங்க லைட்டாக கருவிட்டு சீக்கிரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயத்தை போட வெங்காயம் கரெக்டாக வாங்க. வெங்காயம் வழங்கவே மாட்டேது, நான் கூட வெங்காயம் மாதிரிலாம் இல்லை வர உறவுகளே. அடுத்த பச்சை மிளகா போட்டுருவோம். எல்லாரும் கழித்து இஞ்சி பூண்டை போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை இடிச்சு தான் போடணும். அந்த இடிக்கிற கட்டாக என் பழைய ரூமில் இருக்குது, அதை எடுக்காமல் வந்துட்டேன். நம்ம ஏதாவது இடிச்சு ஒன்று வாங்கி தான் ஆகணும், ஏதாவது ஜூஸ் வச்சு போட்டு குடிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இதுமாரி குட்டி குட்டியாக வெட்டி போட்டு சமைக்க வேண்டியதான் ஒரு இடிச்சு இடிக்கிற கட்டையும் அங்கே எடுத்துகிட்டு வரணும். இடிச்சு வாங்கணும், இருக்கிற கடையை ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் உருளை வாங்கி கடைசியாக கொட்டிட்டேன். நம்ம அப்படியே ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுத்த மசாலாலாம் ஊற்றணும். இதோட பேச்சுலர் சமையல் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க. இது கடைசியாக போடும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் சமைச்சி சாப்பிட்டுருக்கோம் 5 வருஷமாக. உறவுகளே தனியாக தக்காளி ஓரளவு வதங்கிட்டு அடுத்து நம்ம மசாலா போடுவோம். மல்லித்தூள் இதெல்லாம் கடைக்கு போயிட்டு இந்த மசாலா கொட்டி வைக்கிற டப்பா தான் வாங்க நினைச்சா வாங்க முடியாமல் போயிட்டு வாங்க முடியாமல் போயிட்டேன். நான் மறந்து பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சில்லி பவுடர், அந்த சர்க்கே பொருளை கொடுத்த மசாலா. அதனால நம்ம கண்ணால் பார்த்து போடுறது தான் நல்லது. சரி கரம் மசாலா போட்டுட்டா கிடக்கு போடுவோம். உறவுகளை மசாலாலாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு வராருங்க. ஆனால் ஒரே சத்தமாக இருக்குது, புது ரூமாக வேறு இருக்கா, ஒரே புகைச்சலாக இருக்குது, பக்கத்து பக்கத்தில் வேறு ஆள் இருக்காங்க. ஆமாம் நம்ம குக்கிங் வந்து மிரண்டு போக போகிறாங்க, வாசனையெல்லாம் போயிருக்கும். உறவுகளை தண்ணி ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு நான் ஏற்கனவே போட்டுட்டேன் தேவையான அளவுக்கு. இருந்தாலும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், போட்டுட்டு கலக்கி டேஸ்ட் பார்த்துட்டு வரேன். உறவுகளே டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்ம என்ன போட்டிருக்கோம், மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா மூணு தான் போட்டிருக்கேன். அளவு இல்லாமல் ஸ்பூன் இல்லாமல் அப்படியே அள்ளி போட்டிருக்கேன். டேஸ்ட் நாக்கில் உப்பு போட்டுட்டு கலக்கிட்டு எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கொதிக்கட்டும், கொதிச்ச பிறகு நம்ம ஈரல் உள்ளே இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிட வேண்டியதான். ஆமாம் ஈரலை கடைசி 10 நிமிஷத்துக்கு போடும் குழம்பு ரெடியானோன்னே. என்ன வச்சிங்களேன் கறியாக இருந்தால் தான் ரொம்ப நேரம் வேக வைக்கணும், சிக்கன் மட்டனாக இருந்தால் ஈரல்லாம் உடனே வந்துடும். உறவுகளே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஈரலை போட்டுருவோம். ஏன்னா இது வேக 10 நிமிஷம் தான், உருளைக்கிழங்கு தான் லேட்டாகும். அலசி வச்சிரு ஈரலை எடுத்து போட்டு இல்லை ஓடணும். உறவுகளே சா
சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்க, ஆனால் எனக்கு இந்த அரிசி பிடிக்கலை. என்ன பண்ணுறது, ஏன்னா இது ஒரு பிரியாணி அரிசி மாரிலாம் இருக்குது. ஆமாம், குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. ஏதோ பசிக்கு இருக்கிறத சாப்பிடும், இது இல்லை அதெல்லாம் குறை சொல்லாமல். நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. தக்காளியெல்லாம் முழுசாக கிடக்கு, எவ்வளோ நேரம் தான் கொதிக்க விடுறது. நல்லா வந்துட்டு அதில் ஊற்றிட்டு போவாருங்க. உறவுகளே, ஃபைனல் அவுட் புட் பார்த்துக்கோங்க. பேச்சுலர் சமையல் இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், நல்லாயிருக்காதுன்னு தெரியாது. உப்பு குழம்புல இருக்குது, இருந்தாலும் அடிஷ்னலாக எப்போதும் கொஞ்சம் தட்டில் வச்சு சாப்பிடுவோம், பத்தெல்லாம் டக்குனு சேர்த்துக்கலாம். ஆமாம், ஈரல் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போமா. ஈரல் வெந்துடும், ஈரல்லாம் வேக எவ்வளோ நேரம் ஆகும் போது. நல்லா வெந்திருக்கு, உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. ஓகே உறவுகளே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வளருங்க. மிக்சிங்கை போட்டு இருக்கம் போல் குழம்பு அதிகமாக இருக்குது, லைட்டாக குழம்பு சோறு சேர்த்துப்போம். இங்கே போட்டு ஈரல பிச்சியாக சுடுதே எடுத்துப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு குக்கிங். ஆமாம், பேச்சுலர் ரூமில் வித்தவுட் நண்பர்களோட டேஸ்ட் எப்படி இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் வருங்க. ஏதோ குறைகிற மாதிரி இருக்க, டேஸ்டே தெரியல, இருங்க. ஓகே, நானும் காலையில் சாப்பிட்றவர்களே இப்போ தான் சாப்பிட்றாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தண்ணி குடிச்சிட்டு போனேன், தூங்கி எழுந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு. எதுவுமே இல்லை, புது ரூம் தானே, எதுவுமே சமைக்கலை. போயிட்டு ஆஃபீஸ் 5:30 முடிச்சுட்டு பண்ணி வந்து சமையல் பண்ணி இப்போ தான் சாப்பிட்றேன். 2 எடுத்து வச்சோன்னா டேஸ்டே தெரியுது. காரம்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வந்திருக்கு. லிவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ரைஸ் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல, ஏன்னா இது பிரியாணி அரிசியில் குக் ரைஸ் வாங்கணும். பிரியாணி அரிசியை காலி பண்ணி தான் குக் ரைஸ் வாங்கணும். உருவாங்க கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்ல, நம்ம ஒரு அங்காடி அரிசி 1050 சொல்லுவோம்ல, அந்த அரிசி மாரி உள்ள அரிசி தான் எனக்கு செட் ஆகும். அதுமாரி அரிசி இங்கே கிடைக்காது, இருந்தாலும் கொஞ்சம் நல்ல அரிசி கிடைக்கும், கொஞ்சம் மொத்தமான அரிசி கிடைக்கும். அது சட்டாக சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆமாம், பேச்சுலர்லாம் இப்படி தான் வெளிநாடுகளில் சமைச்சு சாப்பிட்றோம். அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ எடுத்தேன். வெளிநாடுகளில் வந்து பேச்சுலர்ஸ் எப்படி சமைக்கிறாங்க, எப்படி இருக்காங்கன்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உறவுகள், குடும்பமாக என்னோடய நண்பர்கள், என்னோடய ஊரில் உள்ளவங்க எல்லோரும் காமனாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். நான் பசிக்குது, சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஆனால் வெங்காயத்தை கலையெல்லாம் கொஞ்சம் முழுசாக தான் இருக்குது உறவுகளே. ஆமாம், பேச்சுலரில் அப்படி தான் இருக்கும் பேச்சுலர் குக்கிங்னா. ஆமாம், எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.